இந்தியன் எக்கனாமி அப்படின்னு எடுத்தால் இந்த ஏரியாவும் ரொம்ப முக்கியம், இந்த ஏரியாவும் ரொம்ப முக்கியம். இந்த ஏரியாவிலேருந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே ஈக்குவல் இந்த ஏரியாவிலேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலான ஏரியா தான். ஸோ ஃபர்ஸ்ட், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இதில் ஜஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இந்தியன் பாப்புலேஷன் இதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதிலே தமிழ்நாட்டு எக்கனாமியை ஆட் பண்ணி சொல்கிறேன். பிகாஸ் யூனிட் 9ல நான் தமிழ்நாட்டு எக்கனாமியை அந்தளவுக்கு சொல்லித்தரல. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டு எக்கனாமியை ஆட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே எக்ஸாமில் வந்து வருது. ஸோ 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி, உலகின் 7வது பெரிய பொருளாதாரமாக இந்தியன் எக்கனாமி இருக்குது. இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம். இப்போ வந்து ரஷ்யா தான் பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக், அதாவது பப்ளிக்கை ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டே அங்கே எல்லாமே எடுத்து பண்ணும். இதே யூஎஸ் தான் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர், கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. அங்கே வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து எல்லா முடிவுகளையுமே எடுக்கும். இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே சேர்ந்தது. ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட்டும் இருக்கும் ப்ரைவேட்டும் இருக்கும். ஸோ அதை தான் மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். இது வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜிடிபி இதனுடைய பொசிஷன்லேயே இந்தியாவில் ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 7th ரேங்க் அண்டு BBB இதுலேயும் வந்து 3rd ரேங்க் தான் இருக்குது. ஈவன் தோ சில விஷயம் தான் அப்டேட் ஆகியிருந்தாலும் புக்ஸில் வந்து என்ன இருக்கோ அதே ஆர்டர்லேயே வந்து எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறத வந்து ப்ரெசன்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக யங்ஸ்டர் பாப்புலேஷன் வந்து அதிகம், அதை தான் டெமோக்ராஃபிக் டிவிடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட டெமோக்ராஃபி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து நமக்கு வந்து தெரியும், சைனா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்குது, செகண்ட் வந்து இந்தியா. ஈவன் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேயே வந்துடும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம ஜியோகிராஃபியில் பார்த்தா கிட்டத்தட்ட 2.4% ஏரியா வந்து இந்தியா வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு வேர்ல்டு ஏரியா லெவலில். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து எக்ஸாமில் வந்து நம்ம அதிக அளவு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1921 இதை வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 1891 to 1921, பிகாஸ் இந்த பீரியட் அப்போ தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பாப்புலேஷன் இதெல்லாம் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலி ரிப்பன் பீரியடில் அந்த 1882 அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் முறைப்படி இந்த இயர்லேருந்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து மிதமான ஒரு பீரியட், ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருக்கும் பாப்புலேஷன். அப்புறம் 1921 இந்த பீரியட் அப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். 1921 to 1951 இயர் ஆஃப் க்ரோத், அதுவும் 1921 வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைடு. 1921 பெரும் பிளவுகளின் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா பாப்புலேஷன் வந்து அதிக அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1951 பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் சொல்லுவாங்க, பிகாஸ் பாப்புலேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு, சிறிய பிளவுகளின் ஆண்டு. பிகாஸ் அந்த இயர் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீசஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இறக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கடுத்தது 1961 வந்து இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகளவு மக்கள் தொகை வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2011 சென்சஸ் படி இந்தியாவில் வந்து அதிகளவு யூத் பாப்புலேஷன் அதிகம். இப்போ சைனாவில் தான் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆனவங்க பாப்புலேஷன் வந்து அதிகம், இந்தியா பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர் பாப்புலேஷன் வந்து அதிகம். ஸோ எங்கே இப்போ ஏஜ் ஆனவங்க தான் இருந்தால் கவர்மெண்ட் வந்து அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூத் பாப்புலேஷன் இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எஜுகேஷனுக்கு இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அந்த கண்ட்ரியில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். பட் நம்ம கண்ட்ரியில் என்ன தான் யங்ஸ்டர் பாப்புலேஷன் அதிகம் இருந்தாலும் டெவலப்மெண்ட்டும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து பாப்புலேஷன் தவிர்த்து மற்ற ஃபேக்டரும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பர்த் ரேட், டெத் ரேட் இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமில் ஆஸ் யூஷுவல் கேட்கறது தான். இதில் வந்து 2011 மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2022 நடக்குது, பட் இன்னும் 2021 அதனோட ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் நம்ம கையில் இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஸோ 2011 தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. இதில் வந்து சைல்டோட பர்த் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 21.8 அண்ட் சைல்டோட டெத் ரேட் வந்து 7.11. ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட் பர்த் ரேட், குழந்தை இழப்பு குழந்தை
இறப்பு விகிதம் வந்து கம்மியாக இருக்கிற இது பர்த் ரேட் வந்து கம்மியாக இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். உத்தரப்பிரதேஷ் நமக்கு தெரியும் பாப்புலேஷனில் அதிகம், ஸோ அங்கே தான் வந்து பிறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. அதே டெத் ரேட்டில் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதிகமாக இருக்கிறது ஒரிசா. ஸோ ஃபோர் ஸ்டேட்ஸ் பீமாராவ் அப்படின்னு சொல்கிறாங்க, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இங்கே வந்து அதிக பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட்ஸ் தான். ஸோ டென்சிட்டி வைஸ் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட டென்சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 382 இருக்கும், 382. ஸோ டென்சிட்டின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அதாவது டோட்டல் லேண்ட் ஏரியா இவ்வளோ இந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், அதில் வந்து எவ்வளோ பீப்புள் வந்து வாழறாங்க, ஸோ அதை பொறுத்து தான் வந்து டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ பாப்புலேஷன் நார்மலாக கால்குலேட் பண்ணுறது வேறு, ஆனால் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கால்குலேட் பண்ணுறது வேறு. ஸோ அதன்படி பார்த்தா பீகாரில் தான் வந்து அதிக அளவு பாப்புலேஷன் வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 1000 ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 1000 பேருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தாலே 1102 பேர் வந்து அங்கே இருக்காங்க. அப்போ அந்த அங்கே வந்து எந்த அளவுக்கு மக்கள் நெரிசல் வந்து இருக்கும் பாருங்கள். அருணாச்சல பிரதேசில் 1000 பேர் வாழக்கூடிய ஒரு இடத்துல வந்து 17 பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூனிக்காக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தாலும் இதுவும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும், 1000 ஆண்களுக்கு பெண்கள் வந்து எவ்வளோ இருக்காங்க, ஸோ 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் வந்து இருக்காங்க. இதில் வந்து அதிக அளவு செக்ஸ் ரேஷியோ கொண்ட மாநிலம், பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான், 1084. ஹரியானாவில் லோவஸ்ட். இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, பட் இருந்தாலும் 2011 ரேஞ்சஸ் இது தான். அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இதை பொறுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2011 படி பார்த்திங்கன்னா மேல் வந்து 62.6 வருஷம் தோராயமாக வாழறாங்க, பெண்கள் வந்து 64.2, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 63.5. லிட்ரஸ் ரேஷியோ, எழுத்தறிவு விகிதம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே எக்ஸாக்டாக வந்து கேட்குறாங்க, 2011 வந்து ஓவரால் வந்து 74.4, மேல் வந்து 82.1 அண்டு ஃபீமேல் பார்த்திங்கன்னா 65.5. ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்னு எடுத்தாலே அங்கே வந்து எதை பொறுத்தா அந்த கண்ட்ரி வந்து வளருது அப்படின்னு பார்த்தா, நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதனோட செக்டார்ஸ் வந்து பிரிப்போம், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரின்னு. ஸோ ப்ரைமரி செக்டர் அதில் வந்து நம்ம வந்து இந்தியாவோட பேக் போனே வந்து அக்ரிகல்ச்சர் தான், ஏன்னா இங்கே வந்து நிறைய விவசாயம் சார்ந்த நிலங்கள் வந்து அதிகம். ஸோ ப்ரைமரி செக்டராக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான் எடுக்கிறோம். ஸோ ப்ரைமரி செக்டரில் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் இந்த வனத்துறை, மீன் பிடித்தல் இது எல்லாமே வந்து அடங்கும். ஸோ நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போது தான் அதிக அளவு அக்ரிகல்ச்சரில் தான் நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ஸோ ஜிடிபியும் அதில் அதிகமாக இருந்தது. இப்பயும் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 53% பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரில் இருந்தாலும் அதில் வந்து நமக்கு ஜிடிபினா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சியை வந்து ஜிடிபியை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17-18% தான் ஜிடிபி வந்து கிடைக்குது. இவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் இருந்தாலும் இவ்வளோ ஜிடிபி தான் அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்குது. இதை தான் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்தால் எல்லாருமே அங்கே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களோட வருமானம் பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி செக்டராக இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரிக்கிறாங்க, தொழில்துறை. இதில் வந்து மைனிங், குவாரிங், மேனுஃபேக்சரிங், அதாவது இந்த சுரங்கம் தொழில், எரிவாயு, மின்சாரம், கட்டுமானம் தொழில், வாட்டர் சப்ளை, இது எல்லாமே வந்து அடங்குது. ஸோ இதுதான் நம்ம இதில் வந்து 26.28% இதில் வந்து ஜிடிபி வந்து நமக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு இதிலருந்து ஒரு 6-7% அதிகமாக தான் கிடைக்குது. அடுத்து நம்ம இதில் அதிகமாக வந்து கிடைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54-56% வந்து ஜிடிபி கிடைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டர் தான், டெர்ஷரி செக்டர். ஸோ இதெல்லாம் நம்ம புக்கில் 2018-19 ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை தான் நான் தரேன். ஸோ இதில் வந்து என்னென்ன செக்டர்ஸ், சர்வீஸ் செக்டர் பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்க்கவே முடியாது, தொட முடியாது, உணர மட்டும்தான் முடியும். இப்போ டீச்சிங்னா அதை வந்து ஜஸ்ட் உங்களால் கேட்க முடியும், படிக்க முடியும்,
ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி செகண்டரி செக்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் தொட முடியும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஆனால் இதை வந்து தொட முடியாது. ஸோ எப்போவுமே சர்வீஸ் செக்டருக்கு பவர் வந்து அதிகம். ஸோ போக்குவரத்து, தகவல் தொடர்பு, டிஃபென்ஸ், இது எல்லாமே வந்து ஈவன் டீச்சிங், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டர் தான். ஹோட்டல்ஸ் முதற்கொண்டு இது வந்து அதிக அளவு இன்விசிபிள் செக்டர் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டூரிசம் அப்படி கூட எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்தியன் எக்கனாமியில் முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம இந்தியன் எக்கனாமி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, பிகாஸ் அதை பொறுத்து தான் வந்து இங்கே இப்போ நம்மளோட மணி வேல்யூனால் நமக்கு வந்து தெரியுதுல 10 ரூபா 5 ரூபா ஒவ்வொரு மணிக்கான வேல்யூ, அந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் அதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம இந்தியன் எக்கனாமியை பற்றி தெரிய முடியும். அதில் முக்கியமாக வந்து நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம், இதில் தான் வந்து இவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இவங்க கேல்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதை தான் கேல்குலேட் பண்ணுற ஆர்கனைசேஷன் யாருன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மத்திய புள்ளியியல் அலுவலகம். இவங்க வந்து 1950 வந்து உருவாகியிருக்காங்க. இதே மாதிரி என்எஸ்எஸ்ஓ, இவங்களும் வந்து நேஷ்னல் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா 1950 தான் வந்திருக்காங்க. நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், இதனுடைய எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் இன்கம்குள்ளே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஜிடிபி, ஜிடிபினா ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த கண்ட்ரிக்குள்ளே மட்டும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ், இந்த மாதிரி அந்த டோட்டல் கண்ட்ரியோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர் இயருக்கு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஜிடிபியை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜிஎன்பி, ஜிஎன்பியானா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஜிடிபி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். ஸோ ஜிடிபியும் இதில் சேர்ப்பாங்க. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், இது வந்து நேஷ்னல் லெவலில், இதுவும் ஜிடிபியும் நேஷ்னல் லெவல் தான், பட் இதில் வந்து இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இங்கேருந்து எவ்வளோ போகுது, அங்கேருந்து எவ்வளோ வருது, இதை வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும்தான், ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே சுற்றி 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 எல்லா இதையும் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஜிஎன்பியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து எவ்வளோ போகுது, இங்கேருந்து எவ்வளோ வருது, இது எல்லாமே கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ளஸ் இம்போர்ட் இதை எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணுறது தான் ஜிஎன்பி. எவ்வளோ வந்து நம்ம அனுப்பியிருக்கோம், நம்ம சைட்லேருந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகுது, அங்கேருந்து எவ்வளோ வருது. ஸோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலாக ஒரு இயரில் நம்ம வந்து 1000 ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ரூபாய்க்கு அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் ஒரு 15 ரூபாய்க்கு ரிட்டர்ன் வாங்குகிறோம். அப்போ ஜிஎன்பின்றது 1025 ரூபா தான். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து சின்ன நம்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு பெரிய நம்பராக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஜிஎன்பின்றது. அதுக்கப்புறம் என்என்பி, என்என்பினா வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ என்என்பினா என்னென்னா இந்த ஜிஎன்பியில் எந்த அளவுக்கு டிப்ரிசியேஷன் ஆகிருக்கு. டிப்ரிசியேஷனாக என்னென்னா இப்போ சில பொருள் நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஆனால் அதனோட பயன்பாடு வந்து இல்லாமல் சில மிஷின்ஸ் துருப்பிடிச்சு போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது அதாவது வேஸ்டேஜ் அது எல்லாத்தையும் டிப்ரிசியேஷனில் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 50 ரூபா கிட்ட வேஸ்டாக இருக்குன்னா அப்போ 975 தான் என்என்பி. இந்த ஃபார்முலா தான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்கம், பர்சனல் இன்கம்னா ஒரு தனி மனுஷனோட தனிப்பட்ட வருமானம், இதை பொறுத்தும் நேஷ்னல் இன்கம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர் கேபிட்டா இன்கம், இது வந்து ஒரு பர்சனுடைய ஆவரேஜ் இன்கம். இது வந்து டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஒரு பர்சனுக்கு டைரக்ட் டேக்ஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் அதெல்லாம் பிடிச்சிட்டு தான் வந்து வருமானம் வந்து தராங்க. அந்த டைரக்ட் டேக்ஸ் வந்து இப்போ உங்களுடைய சேலரி வந்து ஒரு 40,000, டேக்ஸ் போட்டு ஒரு 2,000 எடுத்துக்கிட்டாங்கன்னா 38,000 தான் வருது. அந்த 40,000 கேல்குலேட் பண்ணுறது தான் தனிப்பட்ட வருமானம். பர் காபிட்டா இன்கம்னா எல்லாமே பிடிக்க போக ஒரு தனி மனுஷனுடைய ஆவரேஜ் இன்கம் 1 இயருக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 38,000 என்றது, 40 என்றது பர்சனல், 38 என்றது
பர் கேபிட்டா இன்கம். ஸோ இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ், நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இதில் வந்து தமிழ்நாடு எக்கனாமி நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் எங்கெங்கே, இதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்த பிக்சர்ஸ் தான். இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பொறுத்து நமக்கு வந்து இந்த இது வந்து கேட்குறாங்க, மேத்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நாமக்கல், நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி பண்ணை, போக்குவரத்து இதெல்லாம் வந்து அதிகம். அதுக்கப்புறம் சேலம், சேலம்ல வந்து ஸ்டீலு ஏன்னா செயலு பவர்லூம்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எக்கு, மரவள்ளி. அதுக்கப்புறம் சிவகாசி நமக்கு வந்து தெரியும், சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க்ஸ், பிரிண்டிங். அப்புறம் ராஜபாளையம், இங்கே வந்து காட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. திருப்பூர் பொறுத்தளவு நிட்டிங் சிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பின்னல் ஆடைகள், ஆயத்தாடைகள், அப்புறம் இன்னர் வியர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் விட் கிரைண்டர், ஸ்பின்னிங் மில்ஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ. ஈஸி தான், ராணிப்பேட், ஆம்பூர், மானியம்பாடி இங்கெல்லாம் வந்து தோல் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கும். இதை பார்த்தாலே ஓரளவுக்கு மேத்ஸ் தான் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ இதெல்லாம் பார்த்தலாம், அதே மாதிரி தமிழ்நாட்டுதும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஆர், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் வந்து 17, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 மடங்கு 34. எம்எம்ஆரில் 79. மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது தாய்மார்கள் இறப்பு விகிதம், இந்தியாவில் பார்த்திங்கன்னா 159. ஸோ இந்த மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டோட்டலாக வந்து 70.6 தமிழ்நாடு, இந்தியா வந்து 67. இது ஒன்று ஒன்று நீங்கள் வந்து சின்ன சின்ன பாயிண்ட் வித்தியாசம் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கணும். லிட்ரஸி ரேட்லேயும் இதுவும் பார்த்துக்கணும். அதுவும் இது வந்து ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அப்படியே கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் தான். செக்ஸ் ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா 995 தமிழ்நாடு, இந்தியா வந்து 940. இது வந்து ஓவராலாக தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் க்ரோத் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படியே வந்து கேட்குறாங்க, சின்ன மாறுதல் கூட இல்லாமல் அப்படியே வந்து கேட்குறாங்க. இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி எது சென்னை, மினிமம் டென்சிட்டி எது நீலகிரி. கொஞ்சம் வந்து ஏன்னா மக்கள் அடர்த்தி கொண்டது. ஸோ சின்ன சின்னதாக உங்களுடைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்குற விஷயத்த வச்சு இந்த விஷயந்தான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு மனசில் வந்து நிற்கும். அதே மாதிரி ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ நீலகிரி, லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ தேனி. தேனி தர்மபுரியில் தான் வந்து இந்த ஆணவ கொலைகள், சாரி இந்த குழந்தை பிறந்தோடனே பெண் குழந்தைங்களை சாகடிக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜிடிபி, இதெல்லாம் நம்ம புக்கில் வந்து இந்த 2017 ஐஎம்எஃப் ரிப்போர்ட் பேஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோடைய ஜிஎஸ்டிபி, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட ஜிஎஸ்டிபியோட, சாரி என்எஸ்டிபியோட எக்ஸ்பான்ஷன் எதாவது கேட்டிருந்தாங்க, நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. ஸோ $207.8. ஸோ ஜிடிபி எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்களோ ஒரு இந்திய அளவில் அதே அளவு தான் ஜிஎஸ்டிபியை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபியோட வேர்ல்டு லெவலில் இந்த கண்ட்ரிஸோட ஜிஎஸ்டிபி தான் கம்மி தான். ஈராக், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, ஏன்னா இதெல்லாம் சின்ன கண்ட்ரி தான். அப்புறம் தமிழ்நாட்டோடைய முக்கியமான ஹைலைட்ஸ் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் பாவர்ட்டி ரிடக்ஷன், ஏன்னா இங்கே வந்து ஆரம்ப காலத்திலே சீர்திருத்த இயக்கங்கள் வந்து அதிகளாக வந்துடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து வறுமைன்றது அந்தளவுக்கு இல்லை தமிழ்நாடு கேரளா. மோஸ்ட்லி சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் கொஞ்சம் எப்போவுமே டெவலப் ஆகிட்டு இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அங்கே எப்போவுமே வந்து டிசாஸ்டர்ஸ் அதெல்லாம் வரும். அது இல்லாமல் சீர்திருத்த இயக்கங்களும் ரொம்ப இருந்ததுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் சவுத்து சதர்ன் ஸ்டேட்ஸில் சீர்திருத்த இயக்கங்கள் மெயினாக எஜுகேஷனுக்கு, பாவர்ட்டிக்கு, இந்த கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இதுக்கெல்லாம் எதிர்த்து ஆரம்ப காலத்திலே வந்து போராடிட்டாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாவோட ஜிடிபி. அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து தேர்டாக இருக்குது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தேர்ட். இதெல்லாம் அப்படியே வந்து குரூப் 1 2021 கேட்டிருந்தாங்க, தோ இது தான் கேட்டிருந்தாங்க. தேர்டாக இருக்குது ஹெல்த் இதில். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனில் அதிகளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதுலேயும் வந்து ஹையஸ்ட்டாக வந்து இருக்கும். இதை தவிர்த்து
இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஹெல்த் கேபிட்டல், அதாவது சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக கூட கேட்டாங்க, ஏன் வந்து சென்னை வங்கி தலைநகரம், ஏன்னா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது எஃப்டிஐ அட்ராக்ஷன் வந்து அதிகம். அதுக்கப்புறம் சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுனால. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த திருப்பூர் வந்து நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னு. பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர். இதை தவிர்த்து வந்து கரூர்ல வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் வந்து அதிகம். ஈரோடு தான் வந்து மெயின் கிளாத் மார்க்கெட், சவுத் இந்தியாவில ஈரோடு வந்து மெயின் கிளாத் மார்க்கெட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஜென்ரலா வந்து பாத்துக்கோங்க. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆட்டோமொபைல் இதில் தான் வந்து சென்னை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியோட முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனாக இது அடிக்கடி எக்ஸாமில் வர்றது தான். அதாவது இப்போ கூட தக்காளி விலை வந்து அதிகமாகி இருக்குது. ஸோ ப்ரைஸ், ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிறது. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டும் வந்து அதிகமாகும். இதான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். டிஃப்ளேஷனாக ப்ரைஸ் வந்து குறையிறது ஒரு பொருளோடய. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு 5 கிலோ தக்காளி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸோட விலை வந்து குறையுது. ஒரு கண்ட்ரிக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து தேவை தான், பட் ஓரளவுக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து தேவை தான். ரொம்ப அதிக அளவு இருந்தாலும் அது வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து கெடுதல் தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த பொருள் விலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரெசஷன், ரெசஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஐடி செக்டரில் ரெசஷனாக நிறைய பேர் வேலையிலேருந்து தூக்குவாங்க. பிகாஸ் அந்த பிஸ்னஸ் சைக்கிளே வந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆகும், த ரெசஷன். ஸோ ஜேசி குமாரப்பா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காந்தியன் எக்கனாமிக்ஸ் என்ற கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய க்வெஸ்சன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய டிஎம்பிஆர்சி க்வெஸ்சன் டிஸ்கஷன் யூடியூப்லேயும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபயர் பிளான் மாடல்ஸ், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பிளானிங் கமிஷன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்தியாவில் பல தரப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே பிளான், இது வந்து டாடா அண்ட் ஜேடி பிர்லா இவங்க வந்து ரெடி பண்ண பிளான் தான், ஜிடி பிர்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை 2 மடங்காக ஆக்கணும், நேஷ்னல் இன்கம் வந்து 3 மடங்காக ஆக்கணும். இதை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண தான் இந்த பம்பாய் திட்டம். அப்புறம் பீப்புள் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எம்என் ராய். ஸோ எம்என் ராய் யாருன்னு நமக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த அட்வைஸ், அதுக்கான ஐடியா கொடுத்தவர் எம்என் ராய். ஸோ பீப்புள் பிளான் இவர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு முன்னுரிமை தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்தியன் பிளான் இது வந்து ஸ்ரீமன் நயரான் இவருடைய பிளான். ஸோ இவர் வந்து இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு சர்வோதய பிளான், இதுவும் ஆல்மோஸ்ட் காந்தியன் பிளான்க்கு ஈக்குவல் தான். இது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், ஸோ அவர் ரெடி பண்ணி தந்த பிளான் தான். இது வந்து இந்த வினோபா பாவே கான்செப்ட், ஃபுல்லாக வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜை பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்எஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கள், இதான் சர்வோதய பிளான். ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பிளானிங்ன்றது வந்துடுது. இதை பேஸ் பண்ணி எக்கனாமிக் பிளானிங் கமிட்டி 1947 கொண்டு வரும். ஸோ இதை வந்து நேரு தான் வந்து கொண்டு வர்றாரு. அதை பேஸ் பண்ணி தான் பிளானிங் கமிஷன் 15th March 1950 ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட். அதே மாதிரி என்டிசியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு.
August 6, 1952 இதெல்லாம் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் பிளானிங் கமிஷன் ரெடி பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 ஃபயர் பிளான்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான், இதை வந்து ஹாரட் டம்மர் மாடல் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரிகல்ச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 3.6% கிட்ட நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். இந்தியாவில் வந்து இந்த எல்பிஜி என்ற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1991 அந்த பீரியடில் வந்திருக்கும். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டிங் வந்து ஒரு 2.1% தான் வச்சுருப்போம், ஆனால் அச்சீவ் வந்து கிட்டத்தட்ட 3.6%. ஸோ அக்ரிகல்ச்சரல் டார்கெட் பேஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருப்போம். இதை வந்து ஹாரட் டம்மர் மாடல் சொல்கிறாங்க. செகண்ட் ஃபயர் பிளான் 1956-61, இது மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் அந்த டேட் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ 5th ஃபயர் பிளான் 1974-79, இதே மாதிரி 10th ஃபயர் பிளான் 2002-7, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தனிப்பட்ட எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் நம்ம வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ 2.1%லேருந்து 3.6% அச்சீவ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃபயர் பிளான் இதை வந்து மஹலனோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரீஸை மெயின் ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.5% கிட்ட டார்கெட் வச்சுருப்போம், ஆனால் 4.1% தான் வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். இந்த பிளான் அப்போ தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ நான் ஜென்ரலாக வந்து சொல்லிடுறேன், தமிழ் மீடியம் இருக்கிறவங்க தமிழ் மீடியத்தில் ஒரு தடவை PDF வந்து பார்த்துக்கோ, நான் ஜென்ரலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஃபயர் பிளான் பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்கில் யோஜனா 1961-66, இது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம செல்ஃப் ரிலையண்ட் என்ற கான்செப்ட் வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த பீரியடில் தான் இந்தோ சைனா வார் 1962 வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் 1965 இந்தியன் பாகிஸ்தான் வார் வந்து நடந்திருக்கும். அதனால் இந்த பீரியடில் வந்து நம்ம க்ரோத் டார்கெட் வந்து 5.6% வச்சுருப்போம், ஆனால் அச்சீவ் பண்ணது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அளவுக்கு தான், 2.7 கிட்ட தான் நம்ம வந்து அச்சீவே பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த டைம் நிறையா வறட்சிகளாக வந்திருக்கும், நிறையா போர் நடந்திருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக தான் போகும். அதனால் ஃபெயிலியராக போனதுனால பிளான் ஹாலிடேயை வந்து போடுறாங்க 1966-69. ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஆல்ரெடி இந்த பிளான் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த இதில் வந்து ஜஸ்ட் ஹாலிடே வந்து விடுறோம். அடுத்ததாக வந்து 4th ஃபயர் பிளான், மறுபடியும் ஒரு 5 இயர்ஸை பேஸ் பண்ணி வருது 1969-74. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை வந்து கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் ஆகும். பிகாஸ் இந்த 1975 அந்த பீரியட்லேயும் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நடந்திருக்கும். இந்த பங்களாதேஷ் லிபரேட் ஆகிறது, ஸோ இது இந்த வாரெல்லாம் சாரி 1972 இது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பீரியட்லேயும் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து போயிருந்திருக்கும். இந்த பீரியடும் வந்து கிட்டத்தட்ட டார்கெட் வந்து 5.7, ஆனால் 3.3 தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃபயர் பிளான், இதை வந்து டிபி தார். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணவர் டிபி தார் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.4 கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்போம், ஆனால் 4.8 கிட்ட நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானை கிட்டத்தட்ட 1978 அந்த பீரியடில் தான் டெர்மினேட் ஆகிடுது. 79 வரைக்கும் இருக்குது, ஆனால் 1978 வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த பீரியடில் தான் இந்திரா காந்தி வந்திருப்பாங்க. ஸோ கரீபி ஹட்டாவோ என்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, வறுமை ஒழிப்பு. அடுத்தது வந்து ரோலிங் பிளான், ஜஸ்ட் ஒரு 1.5 இயர் ஒன்
1978 to 1979 அங்கே வந்து பிளான் ஹாலிடேன்னு தேர்ட் பிளான் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவோம். இங்கே வந்து ரோலிங் பிளான். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து ஃபயர் பிளான் 1982 to 1985 அகெயின். ஸோ 5.2 டார்கெட் வச்சு 5.7 வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஆக்சுவலி கர்வி ஹட்டவா வந்து இந்த ஃபிஃப்த்து ஃபயர் பிளான் டு சிக்ஸ்த்து ஃபயர் பிளான் அது வந்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து செவன்த்து ஃபயர் பிளான். செவன்த்து ஃபயர் பிளான்லேயும் 5% வச்சு 6% கிட்ட அச்சீவ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி இதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 8th ஃபயர் பிளான். 7th ஃபயர் பிளான் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி 3rd முடிஞ்சதுக்கப்புறம் 5th முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 7th முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து ஒரு ஆனுவல் பிளான் 1990 to 1991, 1991 to 1992 அப்புறம் 8th ஃபயர் பிளான் 1992 to 1997 இங்கே வந்து 6.8 கிட்ட வச்சுருக்கோம். ஆனால் டார்கெட் அச்சீவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சாரி டார்கெட் வந்து 5.6 தான், ஆனால் அச்சீவ் பண்ணது 6.8 கிட்ட. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளானில் தான் எல்பிஜின்ற கான்செப்டாக வந்து இந்தியாவில் வந்து ஃபேமஸ் ஆகி இருந்திருக்கும். நிறைய நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் பொருளாதார கொள்கைகள் அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட் 9th ஃபயர் பிளான் 1997 to 2002 ஸோ இந்த இயரில் தான் இந்த இது வந்து இந்த ஸ்லோகன் வந்து ரொம்ப முக்கியம், க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கும். 5.67 வச்சு ஆனால் அச்சீவ் பார்த்திங்கன்னா 5.6 தான். நெக்ஸ்ட் வந்து 10th ஃபயர் பிளான். ஸோ இங்கேயும் வந்து க்ரோத் டார்கெட் 8 தான், ஆனால் அச்சீவ் பண்ணது 7.2 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 11th ஃபயர் பிளான். ஸோ இந்த கோட் தான் இந்த ஸ்லோகன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 9th ஃபயர் பிளான் பொறுத்த வரைக்கும் நீதி மற்றும் சமத்துவத்துடன் வளர்ச்சி, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இன்க்ளூசிவ் க்ரோத், இங்கே வந்து இன்க்ளூசிவ் ப்ளஸ் சஸ்டெயினபிள் க்ரோத்து. 11th and 12th 2007 to 12 2012 to 17 ஸோ 8% டார்கெட் வந்து 8.1 அச்சீவ் வந்து 7.9. ஸோ 12th ஃபயர் பிளான் இந்த பீரியட் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபயர் பிளான் என்ற கான்செப்ட் வந்து எண்ட் ஆகும். ஸோ நரேந்திர மோடி பீரியட் வந்து இந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நித்தி ஆயோக்ன்றதை கொண்டு வராங்க 1st January 2015. இந்த எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம். ஸோ நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாலிசி திங்க் டேங்க், கொள்கை சிந்தனை குழு. இவங்க வந்து எப்போவுமே கீழே இந்த பாட்டம் அப் அப்ரோச் இதை பேஸ் பண்ணி தான் வந்து செயல் புரிகிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் நான் ஸ்டாட்டிட்டரி அண்ட் அட்வைசரி பாடி. எங்கேயுமே வந்து கான்ஸ்டியூஷனில் இதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கலோ ஒரு பார்ட்டோ எதுவுமே இருக்காரு. அதனால் இதை வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதனுடைய ஹெட்டு வந்து பிளானிங் கமிஷனோட ஹெட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் தான், அதே மாதிரி நித்தி ஆயோக்கோட ஹெட்டும் பிரைம் மினிஸ்டர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை குழு, பிராந்திய கவுன்சில்கள், கவர்னிங் கவுன்சில், ரீஜியனல் கவுன்சில் இந்த மாதிரி பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் வைஸ் சேர்பர்சன் துணைத் தலைவரும் இருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷன் இதுக்கான டிஃப்ரென்ஸும் இங்கே வந்து இருக்குது. நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்வைசரி திங்க் டேங்க், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இது வந்து பாட்டம் அப் அப்ரோச், இது வந்து டாப் டவுன் அப்ரோச். ஸோ இவங்க வந்து டஸ் நாட் ஹேவ் பவர்ஸ் டு அலோகேட் ஃபண்ட்ஸ் விச் ஆர் வெஸ்டட் இன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ முன்னாடி பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து இந்த ஃபினான்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட்டு எல்லாமே அலோகேட் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கான பவர் வந்து இருந்தது. ஆனால் நித்தி ஆயோக்கு அந்த பவர் வந்து கிடையாது. இம்போஸ்டு பாலிசிஸ், அதே மாதிரி பாலிசிஸையும் இவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இவங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும். கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ். ஸோ நிதியை ஒதுக்கும் அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு வந்து உண்டு. கொள்கை எது இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இவங்களுக்கு வந்து இருந்தது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக் ஃபயர் பிளான்ஸ் பற்றி அண்ட் இந்தியன் எக்கனாமி பற்றியும் நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து வந்து நான் ரிவிஷன் கிளாஸஸ் ஜென்ரலாக யூடியூப்பில் வந்து எடுத்திருப்பேன், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கொஸ்டின் பேஸ்டு வந்து இருக்கும்.
அது இல்லாமல் இதுலேயும் கொஞ்சம் கொஸ்டின் ஆட் பண்ணி தந்திருக்கேன். அண்ட் யூடியூப்லேயும் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் கொஸ்டின் இருக்குது. பட் கடைசி டைமில் முடியலன்னா விட்டுருங்க, சிம்பிளாக இதை வந்து பார்த்துட்டு நம்மளுடைய ரிவிஷன் கிளாஸ் யூடியூப்பில் இருக்கும் கொஸ்டின் வைஸ், அதை மட்டும் பாருங்கள். அதுவும் முடியலன்னா இந்த வீடியோஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அட்மோஸ்ட் நமக்கு தேவை வந்து நம்மளால் என்ன முடியுதோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போகணும். எவ்வளோதான் என்ன தான் லாஸ்ட் டைம் வந்து பண்ணாலும் நமக்கு வந்து என்ன ஸ்டார்டிங்லேருந்து பண்ணமோ அது தான். அதுக்கு ஃபைனலில் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, பட் ரொம்ப வந்து உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. படித்ததை என்னானாலும் திருப்பி திருப்பி படிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ.